வணக்கம். பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு 7 வயசுலேருந்து ஒரு 10 வயசுக்குள்ளே தான் நிறைய விஷயங்கள், உலக விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நமக்கு என்ன நடந்தது எது நடந்துங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் 3 வயசில் இப்படி, 4 வயசில் இப்படி, 2 வயசில் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கெல்லாம் பெரியவங்களாகும் போது சொல்லுவாங்க. ஆனால் நமக்கா மைண்டில் ஏறினது அப்படிங்கிறது அந்த 7-8 வயசுலேருந்து அப்படி 5-6 வயசு 7 வயசுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டில் ஸ்டோரேஜ். அப்படி சின்ன வயசில் வந்து வெளி விஷயங்களை விட, சொந்த பந்தங்களை விட மைண்டில் பெருசாக பாதிப்பு கொடுத்த விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த சினிமா. அப்போ சினிமாங்கும்போது எம்ஜிஆர், சிவாஜி அப்படிங்கிறது தான் வந்து அப்போ ஃபஸ்ட்டு மைண்டில் ஏறிச்சு. ஏன்னா அந்த அந்த வயசில் வந்து அந்த 10 வயசு 12 வயசு இருக்கும்போது எல்லோரும் வெளியே வந்தாலும் எம்ஜிஆர், சிவாஜி பற்றி பேசுவாங்க. ஆம்பளைக்கு தான் அதிகமாக அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் வீடுகளில் வந்து எம்ஜிஆர், சிவாஜியோடு சேர்ந்து இன்னொரு சவுண்டு ஒன்று லேடிஸ் மத்தியில் வந்து ஜெமினி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தான் ஓ ஜெமினின்னு ஒருத்தர் வேறு இருக்காரா அப்படின்னு சொல்லும்போது, அது லேடிஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி, எங்கள் அத்தை 2 பேரும் எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருந்தது. ஸோ அக்கம் பக்கம் லேடிஸு, எங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸு, இவங்கெல்லாம் அதிகமாக சொல்கிறது எம்ஜிஆர், சிவாஜி சொல்லிட்டு இருந்தால் கூடவே ஜெமினி சேர்ந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஜெமினி படங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. அப்போ நானும் அந்த படங்கள் எல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் ஜெமினி சார் படமெல்லாம் பார்க்குறது டென்ட்டுக்கு வந்து அப்படி அந்த மாதிரி தான் முதல் டென்ட்டில் தான் பார்க்க ஆரம்பிச்சது. அப்புறம் தான் தேட்டரில். அப்போ கல்யாண பரிசிலிருந்து நிறையா படங்கள், வீரக்கணல் இதெல்லாம் டென்ட்டில் வந்து பார்த்தது. அப்புறம் பார்த்திபன் கனவு, அப்புறம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் அந்த படங்கள், அப்புறம் காத்திருந்த கண்கள், அப்புறம் கற்பகத்துக்கு அப்புறம் ராமு, அப்புறம் லேட்டஸ்ட்டாக குறத்தி மகன் அதில் வந்து நடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா நம்ம கமல் சார் படத்தில் வந்து அவை சண்முகி இதுவெல்லாம் ஆக்ட் பண்ணார். ஸோ அவர் அப்படின்னாவே லேடிஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருந்தது. அப்படிங்கிறது அப்போ இருந்தே எனக்கு நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆனது. இதில் எனக்கு அவரை பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு சென்னைக்கு வந்தப்போ கிடைக்க முடியாமல் போச்சு. நிறையா ஆர்டிஸ்ட்டுகள், என்னுடைய அபிமான நட்சத்திரங்கள் நிறைய பேர்த்த நான் பார்த்து பேச முடியலையே, மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது. அதில் ஜெமினி சாரும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஆனால் அவர் படங்கள்லாம் ரசித்து பார்த்தேன். ஜெமினி சார் நான் பார்த்து பேச முடியலன்னா கூட ஒரு சில விஷயங்கள் எனக்கு அவருக்கு கனெக்ஷன் என்ன அப்படின்னா, சினிமாவில் அதாவது எனக்கும் லேடிஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது அல்ல, அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போது என்னோடய படத்தில் வந்து சின்னஞ்சிறுகிளியே அப்படிங்கிறது முந்தானை முடிச்சில் வந்து அந்த பாட்டு எல்லோரும் பார்த்துருப்போம். நம்ம இளையராஜா சார் பிரமாணமாக மியூசிக் பண்ணி அந்த சாங் வந்து நம்ம இவர் முத்துலிங்க சார் அந்த பாட்டு, அது வந்து ரொம்ப நல்லா, அந்த பாட்டு எல்லோரும் மைண்ட்லேயும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அந்த பாட்டு வந்து சின்னஞ்சிறுகிளியே சித்திரப்பூவிலேயே அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன பாடுறது என்னென்னா, குழந்தைகிட்ட அட்ரஸ் பண்ணி ஊர்வசி பாட்ட ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் நானும் குழந்தைகிட்ட அட்ரஸ் பண்ணி பாடுவோம். இது வந்து எனக்கு என்னென்னா, இது ஜெமினி சார் படத்தில் காத்திருந்த கண்கள் அப்படிங்கிற படத்தில் சாவித்திரி அம்மா டூயல் ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் அவர் லவ் பண்ண சாவித்திரி அம்மா வேறு, கல்யாணம் பண்ணிட்ட சாவித்திரி அம்மா வேறு. ஸோ அவங்க முதல்ல இறந்துருவாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள், அந்த இறந்து போனவங்களுடைய விஷயங்கள் இவருக்கு தெரியாது. அதில் ஒன்று வந்து அவங்க பிரமாணமாக ஆர்ட் பண்ணுவாங்க, அது இவங்களுக்கு தெரியாது, கல்யாணம் பண்ண சாவித்திரி. அப்போது ஒரு சீக்வன்ஸில் வந்து ஏதோ ஒன்று ஆர்ட் பண்ண சொல்லும்போது இவங்களுக்கு தெரியாதுங்கிறனால டபால்னு கிழிச்சு இது பண்ணிடுவாங்க. அப்போ ஜெமினி சார் கோவப்பட்டுக்கிட்டு இது பண்ணுவாங்க. உடனே குழந்தையை வச்சுட்டு டைரெக்டாக சாவித்திரிகிட்ட பாடாமல் குழந்தையை வச்சுட்டு வளர்ந்திருந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அவள் வடித்து வைத்த கோலத்தை பாரடா கண்ணா அப்படிங்கிற மாதிரி அப்படி இன்டைரக்டாக அப்படி குழந்தை மூலமாக பாடுவாங்க. உடனே மனதில் இருந்து எழுதி வைத்தேன் குரடா கண்ணா, அதை மறுபடியும் எழுதி சொன்னால் முடியுமா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாவித்திரி அம்மா கவுண்டராக பாடுவாங்க. ஸோ 2 பேர் நேரடியாக பாடிக்காமல் குழந்தை மூலமாக பாடுறது அப்படிங்கிறது வந்து என் மனசில் நல்ல ஆழமாக பதிஞ்சுது. 2 பேர் பேசிக்கல, ஆனால் 2 பேர் எப்படி குழந்தை மூலமாக பாடிக்கிறாங்கங்கிறது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவு தான் எனக்கு வந்து முந்தானை முடிச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, அதில் வந்து அந்த சின்னஞ்சிறுகிளியேன்னு ஊர்வசி வந்து குழந்தைகிட்ட ஆரம்பித்து குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி அதுக்கு கவுண்டர் பதில் வந்து நான் வந்து பாடுற மாதிரி வர்றதுங்கிறது வந்து இந்த காத்திருந்து கண்கள் அந்த படத்தினுடைய பாதிப்பு தான். அப்புறம் இன்னொன்று என்னுடைய ஃபெமிலியரான படம் முந்தானை முடிச்சு. இந்த முந்தானை முடிச்சுக்கும் மெயின் இன்ஸ்பிரேஷனுங்கிறது ஜெமினி சார் தான். எப்படின்னா கதை கதைங்கிறதெல்லாம் விட்டுருங்க, ஜெமினி சார்னால் ஒரு கிரேஸ் லீடர்ஷிப் இருக்குது இல்லையா. அப்போது அந்த ராமு படம் போஸ்ட்டை பார்த்தேன், அவர் அந்த தாடி கிடியுமா ஒரு ஜோல்னா பேக் விட்டுக்கிட்டு அவர் காதல் மன்னன்னு பேர் எடுத்திருந்தா கூட பேத்தாஸ் அப்படிங்கும்போது அவரை வந்து பார்த்தது பெண்கள் ரொம்ப உருக்கமாக பார்த்தது அப்படிங்கிறது எனக்கு, நான் கூடவே படம் பார்த்ததுனால தெரியும் எனக்கு, எங்கள் அத்தை அவங்களுடையெல்லாம் படம் பார்க்கும்போது. ஸோ அந்த போஸ்ட்டை பார்த்தோடையுமே இது பெண்களை வந்து சாதாரண போஸ்ட்டு கையில் வேறு ஒரு 10 வயசு பையனை பிடிச்சிட்டு இருப்பார், ஜோல்னா பேக்கு தாடியோடு அப்படி நின்றுருக்கிற மாதிரி பெரிய போஸ்ட்டு. இதை பார்த்தோன்னுமே லேடிஸுகளுக்கு உடனே இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குள்ளே ஒரு பரபரப்பு. அவர் பார்க்கும்போது இதுக்கு பொண்டாட்டி இல்லை போலுக்கு என்னன்னு தெரியல அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. அப்புறம் நான் போய் அந்த படம் பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஜெமினி சாருக்கு வந்து வைஃப் இல்லை, அந்த 12 வயசு பையன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ அந்த படம் பார்த்தப்போ எனக்கு அவர் மேலே எப்படி லேடிஸுக்கு ஆல்ரெடி சிம்பத்தி இருந்தது, இதுலேயே அந்த கதை வெளியே எங்கேயோ வாங்கிட்டு இருந்த ஒரு கதை அது இங்கே வந்து ரீமேக் பண்ணிட்டாங்க. இப்போ நான் முந்தானை முடிச்சப்போ படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு எனக்கு இந்த போஸ்ட் மைண்டுக்கு வந்தது. ஜெமினி சார் இப்படி ஒரு 12 வயசு பையனை கையில் பிடிச்சிட்டு அப்படி நின்றுருந்தார், அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது லேடிஸுக்கு அவ்வளோதான் இருந்தது. ஸோ நமக்கு இன்றைக்கி லேடிஸு அப்படின்னு ரசிக்கிறவங்க நிறையா பேர் லேடிஸ் இருக்காங்க. ஸோ அந்த தாய்க்குளம் வந்து அப்படி ரசிக்கும்போது ஜெமினி சார் அப்படி அந்த போஸ்ட்டை பார்த்துன்னே ஒரு அட்ராக்ஷன் வந்த மாதிரி நான் ஒரு கை குழந்தையோடு இருந்தால் அது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குமே அப்படின்னு ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆனது அந்த போஸ்ட் மேட்டர் தான். அப்போ கதையெல்லாம் ஒன்றும் பண்ணல. சரி, அப்போ நான் கை குழந்தையோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன கதை பண்ணலாம் கை குழந்தையோட அப்படிங்கும்போது நான் இந்த கதையெல்லாம் விட்டுட்டேன், ராமுவை பற்றியெல்லாம் இது பண்ணலை. நான் ஒரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு கை குழந்தையோடு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு ஒரு கதையை தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து ஆக்சுவலாக எனக்கு கல்யாணம் ஆகலை. அந்த கதையில் குழந்தை வந்து என் கையில் இருக்கிற குழந்தை வந்து என் குழந்தையே கிடையாது, பொய்யா ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு ட்ராமாலாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை பண்ணுது. அதுக்கப்புறமா பார்த்தா இது என் குழந்தையே இல்லை அப்படிங்கிறத விட உண்மையிலேயே அது என் குழந்தையாக தான் இருந்தது, என் வைஃப் எனக்கு உயிரோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கதை சென்டிமெண்ட்டாக உண்மையிலேயே நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அப்புறம் இப்போ இருக்கிற ஒரிஜினல் முந்தானை முடிச்சு அப்படிங்கிறத வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த போஸ்டர் தான் எனக்கு மெயின். கதையில் வந்து ராமுவை பற்றி நான் எதுவுமே யோசிக்கலை. ஆனால் கதையில் காத்திருந்த கண்கள் படத்தில் வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ் வந்து இந்த முந்தானை முடிச்ச சீக்வன்ஸில் வந்து அது ரொம்ப கரெக்டாக சிங்க் ஆச்சு, குழந்தையை வச்சுட்டு பாடுறது அப்படிங்கிறது. ஸோ என்னதையாமே ஜெமினி சார் படங்கள் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். அவரை பார்க்க முடியலன்னா கூட எனக்கு சினிமாலேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஸோ அவர் படங்களில் அவர் லேடிஸ்கிட்ட அந்த லவ் சீன்கள்லாம் அது இதெல்லாம் அது இந்த அளவுக்கு அவங்க லைக் பண்ணுற அளவுக்கு அவர் நடிச்சிருந்தார் அப்படிங்கிறத பார்த்தேன். அது வந்து அதை விட அவர் காதல் மன்னனுங்கிறது எனக்கு ரொம்ப ரியல் லைஃப் காதல் மன்னனாக இருந்தது. ரியல் லைஃப் காதல் மன்னன் அப்படின்னு சொன்னோம்னா அவர் 1 அல்ல 2 அல்ல 3 பேர்த்து கல்யாணம் பண்ணார் அப்படி இப்படிங்கிறது அஃபீஷியலாக அன்அஃபீஷியலாக அது காதல் மன்னன்னு அந்த கணக்கு வச்சுக்கிட்டு நான் பேச வரல, நான் காதல் மன்னன் பேச வந்தது. இதுதான் வைஃபு, இதுதான் வைஃபு, இதுதான் வைஃபுன்னு ஒரு 3 பேர் தெரியும் இல்லையா. அந்த 3 பேர் வந்து சண்டை இல்லாமல் அவங்க குழந்தைய இவங்க குழந்தைய எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிற அளவுக்கு எல்லாத்திட்டையும் எந்த அளவுக்கு அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற அளவுக்கு ஒரு பாசத்தோடு மெயின்டைன் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள். இதுதான் ரியல் ஹீரோயிசம், இதுதான் பெரிய காதல் மன்னன்னு உண்மையிலேயே நான் அவரை பார்த்து பிரமிக்கிறது பெரிய சமாச்சாரம். ஸோ இப்போது ஜெமினி சார் 100 அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும் அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்போடு பழகிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அஃபெக்ஷனாக இருக்காங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து இதை ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. ஆனால் இந்த பாலா போன கரோனான்னு ஒன்று வந்ததுனால வந்து அவங்க நினச்ச அளவுக்கு கிராண்டாக இந்த ஃபங்க்ஷனை பண்ண முடியல, அதனால் சிம்பிளாக தான் பண்ணிட்டாங்க. இதில் வந்து அவரை பற்றி நீங்கள் ஏதாவது உங்கள் மைண்டில் ஏதாவது இருந்தால் நீங்கள் பைட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவசியம் நம்ம சொல்லி ஆகணும், ஏன்னா நம்ம லைஃப்லேயும் ஜெமினி சார் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு. அதே மாதிரி எனக்கு சாவித்திரி அம்மா படங்கள் நிறையா பார்த்ததுனால அந்த காம்பினேஷன் அப்படின்னு எல்லோரும் ரசித்த மாதிரி நானும் வந்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஸோ அதனால் அந்த குழந்தைங்க இந்த குழந்தைங்க அவங்க அப்புறம் அதே மாதிரி இந்திய ஆர்டிஸ்ட் அவங்க ரேகா அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய கண்ணும் எனக்கு வந்து ரொம்ப, அதாவது வாயில் பேசுகிறத விட அவங்க கண் அப்படிங்கிறது வந்து சில பேர்த்துக்கு அது பவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்கக்கிட்ட அவங்க கண் அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல். அந்த மாதிரி அவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் கலந்து இதில் வந்து இப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஜெமினி சார் ஆத்மா சாந்தி அடையணும். அவர் எங்கே இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. குடும்பத்தார் எல்லாத்துக்கும், ஏன்னா பெரியவங்களை வந்து மனசில் வச்சு இப்படி கொண்டாடுறதுங்கிறது, குழந்தைய செய்கிறதுங்கிறது வந்து இவங்களும் பாக்கியம் பெற்றவர்கள், அவரும் பாக்கியம் பெற்றவர். ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.